பரந்தூரில் விமான நிலையம் அமைய உள்ள நிலையில் நில அபகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் லாவண்யா, இதுகுறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வர்ணியாம், நாம் தற்பொழுது ஏகனாபுரம் கிராமத்தில் இருக்கிறோம். அதாவது இப்ப மீனம்பாக்கம் அந்த சென்னை விமான நிலையத்திலிருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தொலைவில் வந்து காஞ்சிபுரம் அரக்கோணத்திற்கு இடைப்பட்ட அந்த ஒரு பகுதியான பரந்தூர்ல வந்து விமானத்தினுடைய நெரிசலை குறைப்பதற்காக பரந்தூர் விமான நிலையம் அமைக்க வேண்டி அரசு வந்து ஒரு முடிவெடுத்தது. இதன் காரணமா வந்து அது சுற்றியுள்ள கிராமங்களை, ஒரு 20க்கும் மேற்பட்ட சுற்றியுள்ள கிராமங்கள்ல நிலங்களை வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல வந்தாங்க. இதை வந்து தொழில்துறை அரசு இதழில் கூட வெளியிட்டாங்க. இந்த அறிவிப்பான வந்து மக்களிடையே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பதா ஒரு ஆவேசத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு. ஒரு 3 மாத காலமாக தொடர் போராட்டத்தில் இந்த மக்கள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. எங்களுடைய நிலம் எங்களுக்கு வேணும், எங்களுடைய நிலத்துல தான் நாங்கள் விவசாயம் செய்வோம், இந்த பகுதியில் தான் நாங்கள் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நீங்க வந்து இப்பொழுது நிலத்தை கேட்டீங்கன்னா நாங்கள் எங்க போவோம் அப்படின்ற மாதிரியான மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை வந்து இங்கே பார்க்க முடிஞ்சது. இந்த பகுதியை வந்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நில எடுப்பு அந்த அலுவலகத்தை முற்றுகை இடுவதற்காக டிராக்டரா வந்து மக்கள் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அதுவும் குண்டு கட்டா வந்து காவல்துறையினர் அந்த மக்களை தூக்கி கொண்டு போயிட்டு அந்த வாகனத்தில் ஏற்றி கைது செய்யக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மளால் காண முடிந்தது. இந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்பவே வந்து ரொம்ப அச்சுறுத்தல் நிறைஞ்ச ஒரு பகுதியாகவும் மிகவும் ஒரு பரபரப்பு நிறைஞ்ச ஒரு பகுதியாகவே இருக்குது. காலையிலேருந்து பார்க்கும் பொழுது மக்களினுடைய அந்த ஆவேசம் வந்து கட்டுக்கடங்காமல் இருக்குது. பரந்தூரை பொறுத்த வரைக்கும் பரந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலமெடுப்பு பணிகளை மேற்கொள்ள அலுவலர்கள் நியமிக்கப்பட்ட நிலையில் தற்போது பொடவூர் கிராமத்தில் நிலமெடுப்பதற்கான அறிவிப்பினை தமிழ்நாடு அரசு தொழில்துறை நாளிதழில் வெளியிட்டுள்ளது. நிலஎடுப்பு பணிக்கான அலுவலகம் பரந்தூர் சாலையில் ஒரு செட்டியார்பேட்டை பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு. நிலமெடுப்பு பணி குறித்த ஆட்சேபனை ஏதேனும் இருந்தால் April 4 நிலமெடுப்பு அலுவலகத்தில் தெரிவிக்கலாம் அந்த அரசு அறிவிப்பு நாளிதழில் வெளியிட்டிருந்தது. விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சுமார் 579 நாட்களாக கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த அறிவிப்பு வெளியானதுலேருந்தே இங்கே வந்து ஒரு பல்வேறு கட்ட நிலையில் வந்து இங்கே ஒரு போராட்டம் வந்து நடைபெற்று வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுலேயும் இப்பொழுது இந்த தற்சமயம் பார்த்தீர்கள் என்றால் இந்த பகுதி ஃபுல்லாகவே வந்து காவல்துறையினர் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. மக்களினுடைய ஆவேசத்தை வந்து அதிக அளவில் பார்க்க முடிந்தது. அது வயதானவங்க, சிறுமி, மிகவும் உடல் நலிவுற்றவங்க கூட இங்கே வந்து இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இந்த போராட்ட குழுவினுடைய அந்த தலைமையில், அதாவது சுப்பிரமணியன் அப்படின்ற ஒருத்தவருடைய தலைமையில் இந்த கிராம மக்கள் வந்து 1-2 இந்த பகுதியில் வந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நிலம் எங்களுக்கு வேணும், அரசு வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுக்கணும், எங்களுடைய நிலத்தை எங்களால் விட்டு கொடுக்க முடியாது, இவ்வளவு ஆண்டாண்டு காலமாக நாங்கள் வந்து இந்த பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இப்போ வந்து இந்த இடத்தை விட்டு எங்களை வந்து நீங்க போக சொன்னீங்கன்னா நாங்கள் எங்க போவோம் அப்படின்ற மாதிரியான மிகப்பெரிய ஆதங்கத்தை இந்த பொதுமக்கள் வந்து எடுத்து வச்சாங்க. அதுவும் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே பல்வேறு கட்ட நிலையில வாக்குவாதங்கள் நடைபெற்றது. இப்போ நீங்க நம்மளோட ஒளிப்பதிவாளர் வந்து இந்த காட்சிகளை உங்களுக்கு காட்டிட்டு இருப்பாரு. அதாவது இந்த தெரு முழுக்க வந்து இங்க டிராக்டர் வந்து வச்சிருக்காங்க. இந்த டிராக்டர்ல ஏறி போய் தான் அந்த நிலமெடுப்பு அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களுடைய போராட்டத்தை வெளிப்படுத்தணும்னு இந்த பொதுமக்கள் வந்து முடிவு செஞ்சிருந்த இந்த நிலையில இன்னைக்கு காலையிலிருந்தே காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய வாக்குவாதம் நடைபெற்றிருந்தது. அந்த முடிவுல வந்து என்ன நடந்ததுன்னா பொதுமக்களினுடைய அந்த ஆதங்கத்தை லவணியா, விரிவான விவரங்களுக்கு நன்றி. பரந்தூர் விமான நிலையம் அமையவுள்ள நிலையில் நில அபகரிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய கிராம மக்களை போலீசார் கைது செய்து சுங்குவாசத்திரத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயன் நேரலையில் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் விஜயன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் பகுதியில் அதாவது 2வது புதிய விமான நிலையம் அமைக்க மத்திய அரசும் மாநில அரசும் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதனை அடுத்து அந்த ஏகனாபுரம் பகுதியில் அதாவது கிட்டத்தட்ட 20 கிராமங்களுக்கும் மேற்பட்ட பகுதியில் 5000க்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் அங்கு கையகப்படுத்தப்பட்டு இருந்தது அறிந்து ஏகனாபுரம் கிராம மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை கிட்டத்தட்ட 581 நாட்களாக போராடி வருகின்றனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அதாவது பொடவூர் என்ற பகுதியில் வந்து 218 நபர்களுடைய 98 ஏக்கர் வந்து நிலத்தைக்கு
அதாவது விமான நிலையத்திற்கு எடுப்பதற்காக அறிவிப்பு வெளியிட்டு அதற்கு ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் தெரிவிக்கலாம் என பொன்னேரிக்கரை அருகே வந்து நிலை எடுப்பு அலுவலகம் திறக்கப்பட உள்ளது. அங்கு வந்து தெரிவிக்கலாம் என அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதனையடுத்து ஏகனாபுர கிராம மக்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்கள் பேரதிர்ச்சி அடைந்தது. இதனையடுத்து அவர்கள் நேற்றைய தினம் கூட்டம் அறிவித்து அதில் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் இன்று வந்து நில எடுப்பு அலுவலகத்தை முற்றுகையிட டிராக்டர்கள் 10 டிராக்டர்கள் மூலம் கிளம்ப சென்று இருந்த நிலையில் அவர்களை காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகம் தலைமையிலான போலீசார் 200க்கும் மேற்பட்டோரை கைது செய்து காஞ்சிபுரம் அடுத்த உள்ள சுங்கார்சேதுரம் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் வைத்துள்ளனர். இப்பொழுது நம்முடைய பரந்தூர் எதிர்ப்பு குழுவினர் உள்ளனர். அவர்கள் நம்மிடம் பேசுகிறார்கள். நாங்கள் வந்து இந்த பரந்தூர் பசுமம் நடத்த திட்டத்தை எதிர்த்து ஏறக்குற 581 நாட்களாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி பார்த்தாலும் கூட மாநில அரசு விவசாயிகளுடைய நலனில் கருத்து இல்லாத அரசாக இருக்குது. செவிசாய்க்க மறுக்குது. எவ்வளவோ விளக்கங்கள் கொடுத்தாலும் கூட திட்டத்தை நிறைவேற்றுங்கிறதுல ரொம்ப ஒரு பிடிவாதமாக அவங்க இருக்கிறதுனால இப்போ நேற்றுக்கு முன்னால் ஒரு 2 நாளுக்கு முன்னால் இந்த படவூர் பகுதியில் ஒரு 98 ஏக்கர் நாங்கள் வந்து எடுக்க போகிறோங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியானதுனால இந்த நோட்டிஃபிகேஷனை நாங்கள் வந்து எதிர்த்து அதுக்கான அலுவலகத்தை நீங்கள் திறக்காதீங்க, திறக்கக்கூடாது. நாங்கள் தான் ஏர்போர்ட்டுக்கு இங்கே வந்து நாங்கள் மாட்டுமே அதுக்கான சாத்தியம் இல்லைன்னு சொல்றமே எந்த வகையில் ஒரு பிடி மண்ணை கூட நாங்கள் விட்டு கொடுத்தறதுக்கு தயாரா இல்லைன்னும் போது அதுக்கு பலமான ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிறதுக்காக டிராக்டர் பேரணியில் விவசாயிகள் எல்லாம் கிளம்பி அலுவலகத்தை முற்றிடலாம்னு நாங்கள் காலையில் கிளம்பி போகும்போது காவல்துறை எங்கள் கிராமத்திலேயே வச்சு டிராக்டரில் அனுமதிக்காம எங்கள் கிராமத்திலேயே வீடு புகுந்து கைது பண்ணுற மாதிரி மகளிரையை தாக்கி எங்களையும் தாக்கி கைது பண்ணி இங்கே கூட்டு வந்திருக்காங்க. இது பயங்கரமான கண்டனத்துக்குரியது. ஒரு விவசாயிகளை இவ்வளோ அராஜகத்தோடு கைது பண்ண இந்த நடவடிக்கை காவல்துறை நடவடிக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பஞ்சாப்லையும் ஹரியானாலும் போராடுறோம். அதே போன்று கிட்டத்தட்ட 200 பேர் இப்போ கைது செய்துள்ளனர். இதில் பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் இருக்கிறார்கள், ஆண்களும் இருக்கிறார்கள். இவர்கள் மதிய உணவு அருந்த மாட்டோம் என்று தற்சமயம் தெரிவித்துள்ளனர். அருணேஷ், விரிவான விளக்கங்களுக்கு நன்றி. விஜயன்.